வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இந்த முறை வெளியான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நிறைய மாணவருக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றோம். அநேக இடரலான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புதுவித அனுபவத்துக்கூடாக அந்த மாணவர்கள் பயணம் செய்திருந்தார்கள். இருந்தாலும் காலத்தை அந்த கர்மத்தை தோற்கடித்து மாணவர்கள் வெற்றி பெற்றிருப்பது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம்தான். விசேஷமாக ரத்னபுரி கல்வி வலயத்தில் உள்ள பெறுபவர்கள் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். இந்த முறை 5891 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 4138 மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள். அதாவது இதனுடைய சதவீதமாக குறிப்பிட வேண்டுமென்றால் 70.24% இருக்கின்றது. அதே போல சித்தி அடைய மறுத்த, அதாவது சித்தி அடைய தவறிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 1753 இருக்கின்றது. இதனுடைய சதவீதம் 29.76% இருக்கின்றது. விசேஷமாக இங்கே கவனிக்க வேண்டியது, தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய ரத்னபுரி கல்வி வலயத்திலே 2020 தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அறியாவலா இருப்பீர்கள் அல்லவா? எவ்வளவா இருக்கும்? 611, கிட்டத்தட்ட 1/10 என்று சொல்லலாமா? 600 சதுர மொழியின் மாணவர்கள் எங்களுக்கு 5891 இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் 611 இருக்கின்றார்கள். அவர் 611 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி எத்தனை மாணவர்கள் சித்தி அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டதே சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். 258 பிள்ளைகள் சித்தி மட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். சதவீதமாக பார்க்கும்பொழுது 42.22 காணப்படுகிறது. சித்தி அடைய முடியாமல் போன மாணவர்களுடைய எண்ணிக்கை 353. இது சதவீதமாக பார்க்கும் பொழுது 57.78% இருக்கிறது. கணிசமான அளவு மாணவர்கள் சித்தி அடையாமையை காட்டியிருக்கின்றார்கள். அதாவது இதை 2019 பெறுபவருடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே அங்கும் விபயான ஒரு நிலைமை தான் எங்களுக்கு காணப்படுகிறது. 2019 6725 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 4577 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். எங்களுடைய மொத்த பெறுபேறு, அதாவது சகோதர மொழியும் நம்முடைய தமிழ் மொழி ஆங்கில மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுடைய மொத்த பெறுபேறு 68.06 2019 காணப்பட்டிருக்கிறது. 2020 பெறுபேறிலே ஒரு சின்ன அதிகரிப்பு, அங்கே 68.06 இருந்தது 68.59 மாறியிருக்கிறது. அதாவது எவ்வளவு இடரலாக இருந்தாலும் கூட எங்களுடைய மாணவர்கள் இந்த முறை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையிலே ஒரு சின்ன அதிகரிப்பை காட்டியிருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இறுதியாக இந்த தமிழ் மொழி மூலம் எங்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு நாம் இன்னும் அதிகம் உதவி கரம் நீட்ட வேண்டும் என்பது தான் இங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்ற குறிப்பை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.